ஸ்ரீ குருப்போ நமஹ. சில நண்பர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு வரா, மாமா இப்பெல்லாம் வயசானவா கூட ஷார்ட்ஸும் பெர்முடாஸும் போட்டுண்டு அதுலயே நடமாடுறது உபயோகம் அதிகம் ஆயிட்டு இருக்கு, இதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு நானும் அதை தள்ளி போட்டுனே வந்தேன். சமீபத்தில் சில நண்பர்களோட ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். அந்த கோவிலுக்கு வந்து தரிசனத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி மலை ஒன்று ஏறணும். அந்த மலை ஏறும்போது நண்பர்களை பல பேர் ஷார்ட்ஸுக்கு மாறிட்டா பெர்முடாஸுக்கு மாறிட்டா, முதல்ல ஏன் மாறினான்னு புரியல. கிட்டத்தட்ட அந்த மலை ஏற கட்டம் வந்த உடனே அப்புறம்தான் புரிஞ்சது, ஓஹோ இதுக்காக தான் ஏறிருக்காண்டு. ஏன்னா பெர்முடாஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் ஏறுவது ரொம்ப சௌரியமா இருக்கும் நினைச்சா போல இருக்கவா எல்லாரும். எல்லாம் 60+ 70+ எல்லாம் இருந்தா அதுல புரியல எனக்கு. அந்த மலை ஏறுவதும் அந்த பில்கிரிமேஜ் அந்த யாத்திரையில ஒரு பகுதி தானே, அது எப்படி நம்ம வந்து பாரம்பரிய உடையில இல்லாம வேற உடைக்கு மாறலாம்? அது மாத்திரம், அதுக்கு முன்னாடி சில நண்பர்கள் இன்னொரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த கோவிலுக்கு அட்டாச்சு திருக்குளம் இருந்தது. அந்த குளத்துல நான் ஸ்நானம் பண்ண இறங்கும் போது என்ன பண்ண, எப்போதும் கச்சில் இருக்கிறதுனால உடனே என்ன பண்ணேன்னா கைகளால் மீண்டு ஆச்சம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்காக தயாரானேன். கூட இன்னொரு நண்பர் வந்தார். அவர் உடனே அவர் கச்சத்துக்கு மாறினார். என்னோட மாமா எனக்கும் சங்கல்பம் பண்ணி வைங்கன்னார். அப்போ கண்ட காட்சி என்னன்னா, சில பேர் அங்கே அவளும் உடைய மாறினா, வேற உடைக்கு மாறினா, எதில் மாறினா பர்முடாஸுக்கும் ஷார்ட்ஸுக்கும் மாதிரி ஸ்நானம் பண்ணாவா. இங்கேயே நம்ம திட்டமிட்டு போறோம் இல்லையா, ஒரு கோவிலுக்கோ தீர்த்த யாத்திரத்துக்கோ ஒரு க்ஷேத்திரத்துக்கோ போறதா இருந்தா டிராவலுக்காக முன்னாடி ஏற்பாடு பண்றோம், முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் பண்றோம், அது அங்க போய் தங்குற இடத்துக்கு வந்து என்ன எங்க தங்கணும் எப்படின்னு சொல்லிட்டு அங்க போஜன வசதி என்னன்னு அதுக்கெல்லாம் யோசனை பண்றோம். கோவில் ஏதாவது விசேஷ பூஜைகளோ அபிஷேகங்களோ அர்ச்சனைகளோ ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே ஏதாவது பணம் கட்டி அதுக்கும் நம்ம புக் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்றோம் இல்லையா. நம்ம வந்து இங்கேருந்து பயண வசதி டிராவல் நல்ல சௌரியமா சுகமா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் முன்னாடி பண்ணிக்கிறோம். அங்க தங்கறதுக்கும் சுகமா இருக்கணுங்க எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றோம். கஷ்டத்துல இதுல பல பேர் கோட்டை விட்டுறாளே. அதே ஷார்ட்ஸ்லயும் அதே பர்முடாஸ்லயும் கோவிலுக்கு போறவால பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருப்பேன். எல்லாத்துல ஒரு கேஷுவல்னஸ் வந்துருது நமக்கு. அப்பதான் தோணுது நண்பர்கள் வந்து இத்தனால எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது மனசு எவ்வளவு நொந்து போய் சொல்லிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம முன்னோர்களும் இதே பஞ்சகச்சத்துலன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. நம்ம குறைஞ்சது கோவிலுக்குள்ள போகும்போதோ அல்லது வந்து நம்ம குலதெய்வம் கோவில்ல போய் சுவாமி தரிசனம் பண்ணும்போதோ அல்லது புண்ணிய நதிகள் திருக்குளங்களை ஸ்நானம் பண்ணும் போதும் நம்ம ஏன் எத்தோக்தமாக எத்தாவிதியாக ஸ்நானம் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது? ஏன் இந்த பெர்முடாஸும் ஷார்ட்ஸும் அங்க நுழையணும்? யோசனை பண்ணுவோம் நம்ம எல்லாரும். கோட்டை விட்டுறக்கூடாது, நம்ம ஏமாத்திக் கூடாது. இதுல பல பேர் ஆச்சார அனுஷ்டால் நம்பிக்கை இருக்கிறதா அப்படி மாறிடுறாப்போம் தெரியாம. தெரிஞ்சாவெல்லாம் இப்படி பண்ணுவாளா சொல்லுங்க. நான் சொன்னேன் என் நண்பர்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போனோம், திருக்குளத்துல ஸ்நானம் பண்ணும்போது சில நண்பர்கள் வந்து பர்முடாஸுக்கு மாறினாண்டே, அவளை ஆச்சார அனுஷ்டானத்துல நம்பிக்கை இருக்கிறவா பாவம், அதுல பூஜை வச்சுட்டு இருக்கா இல்ல பல பேர் எத்தாவிதே பூஜை பண்றா அதுல. ஆனா இங்க அங்க என்னமோ கோட்டை விட்டுட்டான் தெரியாதால, அறியாமையினால. நான் அப்போ சொல்ல, அதுக்கப்புறம் என்ன பேசாம இருந்தேன். அதுக்கப்புறம் வரும்போது கேஷ்லா வாட்ட சொன்னிட்டேன், விஷயத்த சொல்லாம இருக்க முடியல. லெட் அஸ் அவாய்ட் தி டிரெஸ்ஸஸ் லைக் ஷார்ட்ஸ் பெர்முடாஸ் லைக் வென் வி விசிட் டெம்பிள்ஸ் ஆர் வென் வி டேக் பாத் இன் ரிவர்ஸ் அண்ட் டேங்க்ஸ் அட்டாச் டு அவர் டெம்பிள்ஸ். ஒவ்வொரு குளத்துக்கும் திருக்குளத்துக்கும் கோவிலில் இருக்கக்கூடிய திருக்குளத்துக்கும் புனிதம் இருக்கு, அதை நம்ம வந்து பாழடிச்சிடக்கூடாது நம்மளோட அசட்டுத்தனத்தினால.
திருக்குளங்களையோ அல்லது பொன்னி நதிகளையோ சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது, அதை வந்து பாத்ரூம் மாதிரியோ அல்லது டாய்லெட் மாதிரியும் யூஸ் பண்ணக்கூடாது, சோப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த புனிதத்தை வந்து கெடுக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம பல பெரும்பாலும் நடந்துக்கிறோம். அந்த தீர்த்த நதிக்கோ அல்லது வந்து அந்த நதியோ அந்த குளத்துக்கு போனோம் அப்படி தானே பார்க்கணும். அதை அப்படி பார்க்கும்போது நம்ம உடையும் எத்தொக்கமாக இருக்க வேண்டாமா? யோசனை பண்ணும். ஏன்னா நம்மளை பார்த்து நம்மளோட யங்க ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கற்றுன்ற கூடாது. அவாக்கு நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சர்வேஸ்வரனையே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணன்.